இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஜேம்ஸ் ஹாரிசன் என்பவர் 14 வயதாக இருக்கும் பொழுது அவரது நெஞ்சில் பெரிய அறுவை சிகிச்சை ஒன்று நடைபெற்றது. அதற்கு 13 லிட்டர் இரத்தம் தேவைப்பட்டது. தானமாக வழங்கப்பட்ட இரத்தம் தனது உயிரை காப்பாற்றியது என்பதை அறிந்த ஹாரிசன் 18 வயதான பின்பு தனது இரத்தத்தையும் தானம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நாட்களில் 18 வயதிற்கு முன் இரத்த தானம் செய்ய சட்டம் அனுமதிக்கவில்லை. 1954 18 வயதை பூர்த்தி செய்ததும் தனது தீர்மானத்தை மறக்காமல் இரத்த தானத்தை துவங்கினார். அவருடைய இரத்தத்தில் தாயின் கருவிலிருக்கும் குழந்தைகளை காப்பாற்றும் அரிய வகை திரவம் ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கருவறையில் இருக்கும் பொழுதும் பிறந்த பின்பும் ரெசும் என்ற வியாதி குழந்தைகளை தாக்கி அவைகள் மரணமடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. தாயின் உடலில் உள்ள இரத்தத்தின் இரத்த அணுக்களை உள்ளடக்கிய பிளாஸ்மா என்ற திரவத்தில் குறைபாடுகள் இருந்தால் இப்படிப்பட்ட வியாதிகள் குழந்தைகளை தாக்குமாம். ரெசும் என்ற வியாதி பொதுவாக குறைப்பிரசவம், குழந்தை இறந்து பிறத்தல், மூளை பாதிப்புடன் குழந்தை பிறத்தல் போன்றவைகளுக்கு காரணமாகும். ஹாரிசன் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த பிளாஸ்மாவிலிருந்து தடுப்பு ஊசி ஒன்று தயாரித்தனர். இந்த தடுப்பு ஊசி இந்த குறைபாடு கண்டறியப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டால் ரெசும் என்ற வியாதியை தடுத்துவிடும். 2-3 வாரத்திற்கு 1 முறை இவர் இரத்த தானம் செய்து வந்தார். 2011 வரை 1000 முறைக்கு மேல் இரத்த தானம் செய்துள்ளார். இந்த தானத்தின் மூலம் சுமார் 22 லட்சம் குழந்தைகள் பிழைத்திருக்கிறார்கள். இன்று அக்குழந்தைகள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஹாரிசன் செய்த இரத்த தானம்தான். ஹாரிசன் இரத்த தானம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்ததில்லை. அவருடைய மனைவி இறந்தபொழுதும் கூட ஒரே வாரத்தில் மருத்துவமனைக்கு சென்று இரத்தம் கொடுத்தார். அவருடைய இந்த சேவையை பாராட்டி பதக்கங்கள் கொடுத்து அவரை தங்கக்கரங்கள் உள்ள மனிதன் என்றும் அழைத்தனர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் 22 லட்சம் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் உள்ள அனைத்து ஜனங்களும் பாவத்தில் மாண்டு போவார்கள். ஹாரிசன் இரத்த தானம் செய்ய 14 வயதில் தீர்மானித்தார். இயேசு எப்பொழுது தீர்மானித்தார்? அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. 1 பேதுரு 1:20. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.